சுவடு என்றால் என்ன? அடையாளம். ஒரு புலி நடக்கிறது, அது காலடி வச்சுட்டு தான் கணக்கிடுறாங்க எவ்வளோ புலி இருக்குன்னு, அது அதனுடைய சுவடு. அதனால் சில விட்டு வைக்கப்பட்ட எவிடன்ஸுன்னு பேர், அது சில முக்கியமான விஷயங்களுக்கு ஆதாரம்னு பேர், அதுதான் சுவடின்னு பேர். அந்த சுவடியில் மூலமாக ஏற்பட்டது தான் ஓலைச்சுவடின்னு சொல்லுவோம். ஓலைச்சுவடின்னு சொன்னால் அந்த சுவடி சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் சூரிய நாடி, சுக்கர நாடி, பிருகு நாடி, அந்த மாதிரி நிறைய நாடினுடைய வகைகள் இருக்குது. ரிஷிகளால் எழுதப்பட்ட சுவடிகள்னு நம்பப்படுற ஒரு விஷயம் அது. இந்த தலைமுறைக்கு, இந்த உங்களுடைய ஜென்மாவில் என்னெல்லாம் நடக்க போகிறதுன்னு கணக்கிடுற ஒரு முறைக்கு தான் இந்த ஓலைச்சுவடி சாஸ்திரம்னு பெரியது. ஜோதிடன் வாக்கு பொய்க்காது, வள்ளுவன் வாக்கு பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற வாக்கு அவ்வளோ பண்டிதமாக இருக்கும், அவ்வளோ அறிவாளிகளாக இருப்பாங்க, அவ்வளோ திறமைசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு முன்னோடியாக நிகழ்ந்தவர் தான் இந்த நோமாடிக் குரூப்ஸ்னு சொல்லக்கூடிய, நாடோடிகள்னு சொல்லக்கூடிய, சூத்சையர்னு சொல்லக்கூடிய, ஆகாசத்தை பார்த்து நம்ம எதிர்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கும், நம்ம எந்த திக்கில் போனால் உணவு கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அந்த நோமாடிக் ஹெட்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்பினுடைய தலைவர் வந்து நிர்ணயம் பண்ணுவார். அவர் குறிப்பாக சுக்கரனையும் சூரியனையும் பார்த்து பல அற்புதமான விஷயங்களை இந்த பிரகத் ஜாதக படிக்கு எடுத்து சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர். இந்த அடிப்படையெல்லாம் கொண்டு தான் எழுதப்பட்டதுதான் ஓலைச்சுவடிகள். அந்த ஓலைச்சுவடிகளில் மேக்ஸ் மல்லர்னு சொல்லக்கூடிய ஜெர்மானியர் ஜெர்மானி தேசத்துக்கு ஏராளமான ஓலைச்சுவடியை கொண்டு போய் அதனுடைய உண்மையை அறிஞ்சு பல அற்புதமான புத்தகங்கள் அவங்க வெளியிட்டு பயன்பட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான செய்தி அவங்க அமைச்சது என்னென்னா, இந்த மையின்னு சொல்லக்கூடிய பிரிண்டிங் மை, பிரிண்டிங் டெக்னாலஜியில் இன்றைக்கும் ஜெர்மனி ரொம்ப சுப்பீரியராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நாட்டு ஓலைச்சுவடியில் இருந்து செய்திகள்னால தான் அவங்க அவ்வளோ அற்புதமான விளைவுகள்லாம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஓலைச்சுவடியில் நம்முடைய குணாசியங்களையும் நம்முடைய வாழ்வாதாரங்களையும் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் நிறைய நிபுணர்கள் இருந்திருக்காங்க. இந்த ஓலைச்சுவடிகள்லாம் எழுதுறது எப்படின்னு சொன்னால், கிரந்த எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்லேயும் சரி, சம்ஸ்கிருத்திலையும் சரி, தெலுங்கில் சரி, மலையாளத்துலேயும் சரி, அந்த காலத்தில் கிரந்த எழுத்துக்கள் இருந்தது. அந்த கிரந்த எழுத்துக்களில் நிறைய அற்புதமான ஒரு வாக்கியங்கள்லாம் நம்ம அமைக்க முடிஞ்சது. நிறைய சப்த ஒலிகள் அதில் எழுப்ப முடிஞ்சது. ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துன்னு வச்சுருந்தாங்க. அதில் பல செய்திகள் உள்ளடங்கியிருந்தது. அப்படிப்பட்ட ரீதியில் அந்த ஓலைச்சுவடிகளை கொடுத்து, அந்த ஓலைச்சுவடியில் உங்களுடைய அம்மா யார், அப்பா யார், உங்களுடைய வம்சம் என்ன, எல்லாத்தையும் சொல்கிறதோட எதிர்கால சிறப்புகளையும் சொல்லக்கூடியது அற்புதமான சாஸ்திரம் அது.